ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி இன்னைக்கு டுகெதர் எபிசோட்ல வந்தா பார்க்க போறோம் சராவத்தும் தைனும் வீட்டில் இருக்காங்க அப்போ தைன் சராவத் கிட்ட நம்ம விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஒரு ட்ரிங்கிங் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூவா தலையா போட்டு பார்க்கலாம் யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீ ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல சராவத்தை இந்த கேம் கொத்துக்கிறான் ரெண்டு பேரும் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க எல்லா டைமும் தைனே ஜெயிக்கிறான் தைன் சராவத் கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படி இருக்குன்னா நீ அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணல அது யாருக்காக ரெக்கார்ட் பண்ண

சொல்ல அது ஏன் இஷ்டம் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு வேணும்னா எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்றான் இதுக்கு மேல அவன் கிட்ட சத்தியமா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் தான் சொல்லுடா அப்படின்னு கேஞ்ச உன்னோட ஆள் டைப் பேங்காக்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றானா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் இதை கேட்டவனே மான் சாமியா குஷியா வரான் அப்புறம் சராவத் எல்லார்கிட்டையும் இந்த வீக் நம்ம கிளப்போட ஆக்டிவிட்டியா ஒரு ட்ரிப் ஒண்ணு வச்சிருக்காங்க எல்லாரும் வரீங்கல்ல அப்படின்னு கேட்க இதுக்கு ரெண்டு பேரும் எங்களால முடியாதரா நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப அந்த ட்ரிப்போட நாளும் வருது தைனும் சராவத்தும் பஸ்ல ஏறாங்க தைனு பஸ் உள்ள வந்த உடனே அங்க மில் இருக்கிறத பாக்குறான் மில் அவன் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல பின்னாடியே சராவத் வந்துட்டு ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நீ என்ன வேலையே இல்லாம இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல இதுக்கு மில் நக்கலாம் அவனை பார்த்துட்டு அதெல்லாம் இந்த ட்ரிப்ல யார் வராங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு சராவத் நீ எப்படி இந்த ட்ரிப்புக்கு வந்தது வேஸ்டா தான் ஆக போகுது எப்படின்னு சொல்லிட்டு தாயினும் சராவத்தை உட்காந்துட்டு இருக்க மில் அப்பவும் வச்ச கண்ணு வாங்காம தாயினே இது சராவத்தும் நோட் பண்றான் இப்போ இங்க பேங்காக் ஸ்டாக்ல டைப் அந்த இன்டர்ன்ஷிப்காக வரான் அவன் எங்க இருக்காங்கிறத எப்படியும் மேன் கண்டுபிடிச்சிட்டு அவன் இருக்கிற அதே கேஃபேக்கு மேனும் வந்துட்டு டைப்பை பார்த்து ஹாய்னு சொல்ல நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க நான் சும்மா கேஷுவலா படிக்க தான் வந்த அப்படின்னு சொல்ல சரிய போக்கா படி அப்படின்னு டைப் சொல்ல மேனோட பேக திறந்து பார்த்தா உள்ள ஒரு புக்கும் இருக்காது அட கடவுளே வெறும் பேக தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நைசா வெளியில போயிட்டு ஒரு பொண்ணு ஏதோ ஒரு புக்கை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவான் அவன் உள்ள வந்து டைப் கிட்ட இம்ப்ரஸ் பண்ணான்னு பார்த்தா அதுக்குள்ள டைப் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் ஆக்சுவலி மான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ஆரம்பிக்கிறான் இப்போ இங்க பஸ்ல சராவத் தைன் கிட்ட எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு தைனு ஓகேடா எனக்கு உன்னோட போன் தெரியா என்னோட போனை நான் சார்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்ல சராவத் அவனோட போனை கொடுக்குறான் இப்போ சராவத் தூங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே தைன் அந்த போன்ல இருந்த கேலரி எல்லாத்தையும் செக் பண்றான் சோ பேசிக்கலி தைனுக்கு சராவத் யாரு நினைச்சு அந்த பாட்டு எழுதுனா அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேலரியில தேடிட்டு இருக்கான் இதெல்லாம் சராவத் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கான் இப்போ அடுத்த நாள் அந்த கேம்ப்ல சராவத்தும் தைனா நடந்து வந்துட்டு தைன் நான் என்னோட சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல இத கேட்டுட்டு பக்கத்துல இருந்து மில்லு என்கிட்ட சன்ஸ்கிரீன் இருக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு குடுக்க சராவத் சமயம் கடுப்பாயிட்டு இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு என்ன வேணுமோ கொடுக்க நான் இருக்கேன் உன்னோட ஹெல்ப் ஒன்னும் தேவை இல்லிட்டு சராவத் அவனோட சன்ஸ்கிரின் கொடுக்குறான் இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு மில்ல அங்கிருந்து கிளம்பி போக தைன் அந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதை பார்த்துட்டு சராவத் சிரிச்சிக்கிட்டே கியூட் அப்படின்னு சொல்ல கியூட்டா யார சொல்ற அப்படின்னு கேக்க வேற யார நீதான் அப்படின்னு சொல்றான் தையனுக்கு ஒரே வேக்கம் தாங்க முடியாம சிரிச்சுக்கிட்டே சராவத் பின்னாடி போறான் இப்ப எல்லாம் எல்லாரும் அங்கே சின்ன செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு இருக்காங்க தைனும் சராவத்தை சேர்ந்து ஒரு செடி நட்டு வைக்கிறாங்க அதுக்கு சராவத் இம்ச செடி அப்படின்னு ஒரு பேரையும் வைக்கிறான் வச்சுட்டு நம்ம இது பத்து வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்ல தைன் அதுக்கு இது பத்து வருஷம்லாம் தாங்குமா அப்படின்னு கேட்க இதுக்கு சராவத் ஒரு மாதிரி தைனை பார்த்துட்டு மேபி தாங்காது அப்படின்னு சொல்றான் இது கேட்டு தைன் ரொம்ப ஃபீல் பண்ண பத்து வருஷம்னா அதுக்கு மேலேயே நான் கூட இருக்கணும்டா அப்படின்னு சொல்ல சராவத்துக்கு சமையல் சந்தோஷம் ஆயிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டாக கிரீனும் டிம்மும் ஏதோ விளையாடிக்கிட்டே வராங்க கவனிக்காம தைனோட செடியை காலில் தட்டி விட்டுடுறாங்க இதை பார்த்த உடனே சராவத் ரொம்ப டல் ஆகுறான் தைன் அதை பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதான் நான் திருப்பி எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தைனோட கண்ணில் தூசி படவே சராவத் அங்கிருந்து போயிட்டு இருடா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் இப்ப கரெக்டா அங்க மறுபடியும் மில்லும் வந்துடுறான் ஆனா மக்களே மில்லு மட்டும்தான் அவன் வேலையை கரெக்டா பாக்குறான்னு நினைக்கிறான் எப்ப எப்பெல்லாம் சராவத் எஸ்கேப் ஆறான்னு அவன் கரெக்டா வந்து தைன் கிட்ட கடல போட்டுட்டு இருக்கான்ல இப்ப மில்லு தைன் கிட்ட வந்துட்டு ஒரு டிஷ்யூ கொடுக்குறான் அது யாருன்னு கவனிக்காம அந்த டிஷ்யூ வாங்கிட்டு தைன் அவனோட கண்ணை உடைச்சிட்டு இருக்க கரெக்டா அங்க சராவத் வந்து மில்ல திட்டான் இப்ப மில்லு கிளம்பி போனோட சராவத் தண்ணி வச்சு அவனோட கண்ணை க்ளீன் பண்ணி விடுறான் இப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் தான் சராவத் தயன் கையில போட்டுட்டு இருக்க பிரேஸ்லெட்ட காணுங்கிறத கவனிக்கிறான் எங்க உனோட பிரேஸ்லெட் நீ போட்டுக்கலையா அப்படின்னு கேட்க சாக்கான தயனு இல்லையே நான் போட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் கீழே எங்கயோ விழுந்துருக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க தேடியும் கிடைக்கல இதை பார்த்த உடனே தயன் ரொம்ப கவலைப்படுறான் சராவத் கிட்ட கொஞ்ச நாளா நமக்குள்ள எல்லாமே தப்பாவே நடக்குதுல இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண சராவத் அவன் கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ கவலைப்படாத பார்த்த நான் இதே மாதிரி உனக்கு வேற பிரேஸ்லெட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு அந்த பழைய பிரேஸ்லெட் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கான் சரி வா அப்ப தேடி பார்ப்போம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்க பேங்காக்ல டைப் மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கான் மான் எப்படி அவனு தேடி கண்டுபிடிச்ச அதே ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடுறான் சரி இப்ப கொஞ்சம் டைப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா டைப் டக்குனு எழுந்து வெளில போக எங்கடா போறேன் நான் இப்பதானே வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் இங்கேயும் போல பாரு என் போன் கூட இங்க தான் சார்ஜ் போட்டிருக்கேன் இங்க வைஃபை சரியா இல்ல நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என் போனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் வெளில போறான் சரி எப்படி அவன் இங்க தானே இருக்கான் முடிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மானு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க இன்னொரு பையன் வந்து அந்த போன் எடுக்க மானு ஒண்ணு பாத்துட்டு இது என்னோட ஃப்ரெண்டோட போன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த பையன் ஸ்கிரீன் சேவர்ல அவனோட போட்டோ காட்டிட்டு இது என்னோட போனு அந்த பையனை நான் பாத்துக்க சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு மான் செம்மையா கடுப்பாக டே டைப் நீ என்ன மறுபடியும் ஏமாத்துட்டல உன்ன ஒரு நாள் வச்சுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் இப்ப இங்க கேம்ப்ல டிம் அடுத்த கேம்ப் ஆக்டிவிட்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னா அங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ரொம்ப பழமையான ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட ஹிஸ்டரி என்னன்னா அங்க நிறைய புனித ஆவிகள் இருக்கிறதாகவும் அங்க போயிட்டு நம்ம கேண்டில் ஏத்தி வச்சு ப்ரே பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு இதை டிம் சொல்லிட்டு இருக்க நம்ம கேம்ப்ல இருந்து ரெண்டு ரெண்டு பேரா அங்க போயிட்டு ஒரு பேரா போய் அவங்க இந்த ஆக்டிவிட்டியை பண்ணணுங்கிறத சொல்றான் அப்படியே ஒரு குட்டி பேய் கதையும் சொல்லிட்டு எல்லாரையும் லைட்டா பயமுறுத்திட்டு இப்ப அந்த பேர் எப்படி செலக்ட் பண்றோம்னா இந்த டப்பால ஒரு நம்பர் இருக்கு ரெண்டு பேருக்கு எந்த சேம் நம்பர் வருதோ அவங்க ஒரு பேரா இருந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் சராவத் போய் அந்த பேப்பர் எடுக்கிறான் அடுத்து தைன் நடக்கிறான் டைன் கையில இருந்து அவனை பார்க்க விடாம உடனே அந்த பேப்பரை பிடிங்கிட்டு நான் உனக்கு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சராவர் டக்குன்னு அந்த பேப்பரை பாக்கெட் குள்ள வச்சுட்டு இவன் பாக்கெட்ல இருந்து இன்னொரு பேப்பர் எடுத்து அதை பிரிச்சுட்டு உனோட நம்பர் நைன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டைன் கிட்ட கொடுக்குறான் சராவத்தும் அவனோட பேப்பரை பிரிச்சுட்டு எனக்கும் நைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல தைன் இதை பார்த்துட்டு செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிட்டு இது எப்படிறா இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒன்னா வந்தது அப்படின்னு சிரிக்க சராவத்து இதுக்கு மேலேயே பார்த்துட்டு எனக்கு என்னமோ அந்த சேர்ந்து தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அப்ப கரெக்ட் கேட்டாங்க மில்லு வந்துட்டு எனக்கும் நைன் தான் வந்திருக்கு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்க ஹராவத்துக்கு சாமையா கடுப்பாவது மில்ல முறைச்சு பாத்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறான் நைட் டைமும் ஆகுது இப்ப அடுத்து இங்க பேங்காக்ல மான் மறுபடியும் டைப் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் கிட்ட நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நானும் இங்க உரமா உட்காந்து படிக்கட்டுமா அப்படின்னு கேட்க இதுக்கு டைப் அவன் கிட்ட என்னமோ பண்ணி தொல்ல என்ன மட்டும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்ல மான் அவனை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டு அவனும் படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா மான் ஆச்சே அவனால கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்க முடியுமா டக்குன்னு அங்க எழுந்து போயிட்டு டைப்போட சோஃபா பின்னாடி ஹோல் இன்ஜெக்டர் டைப்பு பயமுறுத்துறான் இதை பார்த்து கடுப்பான டைப்பு டே இப்போ தான் என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்ன இல்ல அப்படின்னு சொல்ல என்னடா பண்றது உன்னை ஃபாலோ பண்ணாம என்னால இருக்கவே முடியாது லைஃப் ஃபுல்லா உன் பின்னாடியே சுத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு டைப்பு நீ ஃபாலோ பண்றது எனக்கு ஓகேவான்னு முதல்ல என்கிட்ட கேட்டியா நீ அப்படின்னு கேட்க ஓ நீ அப்படி சொல்றியா நான் ஒரு நாள் உன்னை ஃபாலோ பண்ணலனா நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு சொல்ல இதுக்கு டைப் அங்கிருந்து எழுந்து அதையும் தான் பாப்போமே நான் உன்னை மிஸ் பண்ண எவ்வளவு நாள் ஆகுதுன்னு என்ன ஃபாலோ பண்ணாம இரு அப்படின்னு சொல்ல மானம் இதுக்கு சரி பாப்போமே அதுவும் அவனும் இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்ல டைப் அங்கிருந்து கிளம்பி போறான் இப்ப மாணவனோட பைக் எடுத்துக்கிட்டு பார்க்கிங் லோட் வர அங்க டைப்போட கார் டயர் பஞ்சரா இருக்கிறத பார்க்கறான் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு மான் கேட்க அதெல்லாம் தேவையில்ல பக்கத்துல ஒரு கராஜ் இருக்கு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு டைப் அங்கிருந்து கிளம்பி போக மாணவனை பாத்துட்டு இவனுக்கு என்னாச்சு நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் டூல்ஸ் இருந்துன்னா நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கார் கதவை திறக்க அவசரத்துல டைப் கார் கதவை லாக் பண்ணாம போயிட்டு இருக்கான் சோ மான் உள்ள போயிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவனே அந்த டயரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப டை அங்க ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வர ஆல்ரெடி டயரை சேஞ்ச் பண்ணதை பாத்துட்டு மெக்கானிக் அங்க இருந்து அனுப்பிச்சிடுறான் உனக்கு எப்பரா அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கேக்க நீ அவசரத்துல கதவு கூட லாக் பண்ணாம போயிட்ட நானே மாத்திட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல இப்ப மான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானு டைப் பாத்துட்டு அவனுக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுக்க இது எனக்காக தான் நீ வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு மான் கேக்க இங்க நம்மள தவிர வேற யாருதான் இருக்காங்களா தான் குடி அப்படின்னு சொல்ல இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா அந்த கூல்ட்ரிங்க குடிக்கிறான் கூல்ட்ரிங்க குடிச்சிட்டு மறுபடியும் கார் டயர் ரெடி பண்ணிட்டு இருக்க இப்ப மானோட மூஞ்சில நிறைய இடத்துல க்ரீஸ் கரப்பட்டிருக்கு இதை கவனிச்ச டைப் அவனோட கர்ச்சிப்ப கொடுத்துட்டு உன் ஃபேஸ்ல நிறைய கிரீஸா இருக்கு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் மான் வச்சு தொடச்சிட்டு இருக்க அங்க இல்லடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு இன்னொரு பக்கம் தொடக்க வைக்கிறான் அவ்வளவுதான் மானை பார்க்கணுமே அவன் மூஞ்ச பாருங்க அவ்வளவு சந்தோஷம் வச்சா இந்த சீன் இங்கே கட் ஆகுது அடுத்த சீன் அங்க கேம்ப்ல என்ன கலவரம் நடக்குதுன்னு பாக்கலாம் இப்ப சராவத் தைன் மில் மூணு பேருக்கும் ஒரே நம்பர் வரவே அங்க ஒரு கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருக்கு டிம்மு கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போறாங்க சரி இதெல்லாம் வேணாம் எல்லாத்தையும் கலைங்க நம்ம முதல்ல இருந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்ல திருப்பி அந்த பாக்ஸ் உள்ள பேப்பரை போட்டுட்டு ஆளுக்கு ஒண்ணு எடுக்க சொல்றான் இப்போ எதிர்பார்த்த மாதிரி தைனும் மில்லும் தான் பேர் ஆகுறாங்க இதை பார்த்துட்டு சராவத் சாமியா கடுப்பாங்க டிம்மி கிட்ட கோச்சுக்கிறான் டிம் அவன் கிட்ட என்னென்னடா பண்ண சொல்ற அதுவா நடக்குது அப்படின்னு சொல்ல கவலைப்படாத இந்த இடத்துல வந்து மில்லு தைன் அப்ரோச் பண்ணானா அவனுக்கு தாண்ட அசிங்கம் அப்படின்னு சொல்ல இப்படி எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க ஒரு பொம்மையை பார்த்து பயப்படுறான் மில்ல தோல் மேல கை போட்டுட்டு ஒண்ணு இல்லடா பொம்மை தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான் சராவத் பின்னாடியில இதை பார்த்துட்டு மறுபடியும் டிம்மை பார்த்து முறைக்க டேய் நான் அதை சத்தியமா எதிர்பார்க்கறடா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான் இப்போ ஒரு வழியா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு எல்லாரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி தாயினும் மில்லும் தான் நிக்கிறாங்க மில்லுக்கு பின்னாடி டிம்மும் சராவத்தும் நிக்கிறாங்க இப்போ வேணும்னே ஒவ்வொரு டைமும் மில்லு கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது டிம்மு மில்லோட மெழுகுவத்திய கைய வச்சு அணைச்சு விட்டுறான் இதை பார்த்துட்டு தாயினும் டென்ஷன் ஆகுறான் திரும்ப திரும்ப அந்த மெழுகுவத்தியை ஏத்தி ப்ரே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா டிம்மு மறுபடியும் மறுபடியும் அதை அணைச்சு விட்டுகிட்டே இருக்கான் என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தை நிஜமாவே பயப்பட்டு இந்த பக்கம் திரும்ப அங்க கிரீன் ஒரு விக்கு வச்சுக்கிட்டு வெள்ள கல்ல சட்டை போட்டு பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு தாய்னாம கையில இருக்க மெழுகு வத்திய எதேச்சியா தூக்கி போடுறான் அது முன்னாடி இருக்க அந்த சின்ன பொம்மை மேல பட்டு அந்த சின்ன குடிசையை எரிய ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் செம்மையா ஷாக் ஆகுது இங்க ரூமுக்கு வந்துட்டு தாயின் அதை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சராவத் அவன் கிட்ட அது எதேச்சியா நடந்ததுன்னா உன்னோட தப்பு எதுவும் இல்ல நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு தாயின சமாதானம் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவுதான் சராவத் சமாதானப்படுத்துனாலும் தாயனுக்கு மட்டும் எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படிங்கிற தூங்குற மாதிரி ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு இப்படியெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சராவ திடீர்னு தூக்கம் கலைஞ்சு எழுந்து தைன எப்படி இருக்கான்னு பாக்க அங்க பக்கத்துல தைன காணும் இதை பார்த்துட்டு சராவ சாமியா டென்ஷன் ஆயிட்டு தைன எங்க போனான்னு தேடிட்டு இருக்கான் எங்க தைன அவன் போன்ல இருக்க டார்ச்சர் வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து போயிட்டு இருக்கான் தைனுக்கு என்னடான்னா அவ்வளவு புனிதமா இருக்க அந்த இடத்த தன்னால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் சோ அது எப்படியா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தனியா நடந்து போயிட்டு இருக்கான் இப்ப அந்த மரத்துக்கிட்டையும் போயிட்டு அங்க இருக்கிற அந்த எரிஞ்சு போன இடத்த பாத்துட்டு கீழே முட்டி போட்டுட்டு நான் செஞ்ச

அப்ப சராவத் நேரா அந்த குடிசை தான் வரா அது கொஞ்சம் சரியா வச்சிருக்கிறத பாத்துட்டு நிச்சயமா தைன் இங்க தான் வந்திருக்கணும் இங்க தான் இங்கேயா போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல சரி எல்லாரும் போய் தேடி பாக்கலாம் அப்படின்னு டிம்மு சொல்ல கரெக்டா அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது இப்ப மழை வேற பெய்யுது அவன் எங்க கஷ்டப்பட்டு நினைச்சிட்டு சராவத் ரொம்ப பயந்துட்டு தைன் தைனு கத்திக்கிட்டே எல்லா இடத்துலயும் போய் தேட ஆரம்பிக்கிறான் இப்ப தைனு ஒரு பக்கமா நடந்து வந்துட்டு இல்லையா அப்போ ஒரு கல் தடுக்கி அவன் கால அடிபட்டு அவன் கீழே உட்காந்துற என்னடா இது நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே தப்பாவே நடக்குதேன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இப்ப மழையும் அதிகமா ஆகுது என்னடா பண்றது அப்படின்னு தைன உட்காந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா சாராவ தங்க வந்துடுறான் தைனை பாத்துட்டு என்னடா ஆச்சு கால் ரொம்ப வலிக்குதா சரி வா முதல்ல நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு தைனை கைத்தாங்க எல்லாம் கூட்டிட்டு நடந்து போறான் மழையும் ரொம்ப அதிகமாகவே பக்கத்துல இருக்க அந்த பஸ்லயே கொஞ்ச நேரம் உட்கார்லான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பஸ்க்கு போறாங்க இப்ப சராவ தாயின் கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்கிறத தாயின் புரிஞ்சுக்கிட்டு தைனவன் கிட்ட சாரி சராவ எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னால சரியா தூங்கவே முடியல அங்க போயிட்டு கொஞ்சம் சரி பண்ணலாம் தான் நான் போனேன் ஆனா அதனால இன்னமும் பிரச்சனை பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் இதை கேட்டுட்டு சராவை தைன் கிட்ட தைன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ அங்கே பார்த்திய அந்த குடிசை அந்த பொம்மை அது எல்லாமே டிம்மோட செட்டப்பு எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு தைன் ரொம்ப ஷாக் ஆக அப்போ இது எல்லாமே நான் பண்ணதுனால இல்லையா அப்படின்னு கேட்க சராவை தவன் கிட்ட நீ எதுவும் பண்ணலை மேபி என்னால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் உன்னாலையா நீ என்ன பண்ண அப்படின்னு தைன் கேட்க எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு நான் இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றலை அதனால கூட இந்த மாதிரி எல்லாம் தப்பாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாமல் அப்படி என்ன வேண்டுதல் இருக்கு உனக்கு அப்படின்னு தைன் கேட்க இதுக்கு சரால திரிச்சுட்டு நான் இன்னொரு டைம் உன்னை மீட் பண்ணனா நான் உனக்காக பண்ண வீடியோவை உன்கிட்ட காட்டணும்னு வேண்டிக்கிட்டேன் அந்த வீடியோ வேற எதுவும் இல்ல அன்னைக்கு நான் போன்ல வச்சுட்டு போனல நீ கூட திருட்டு தினமா எடுத்து கேட்டியே அந்த வீடியோ தான் அதுக்கப்புறம் நீ எவ்வளவு தேடினாலும் அந்த போன்ல இல்ல ஏன்னா நான் அந்த பேரை மாத்தி வச்சுட்டேன் அதனாலதான் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்ல இப்போ அந்த வீடியோவை சராவ தைன் கிட்ட காட்டுறான் சோ இந்த வீடியோ எப்ப ரெக்கார்ட் பண்ணிருப்பான்னா முதல் தடவை தைனை அந்த ஸ்கிரப் கான்சர்ட்ல பார்த்தா இல்லையா பார்த்துட்டு வந்த உடனேவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பான் அதுல என்னோட பேர் சரா சூப்பரா வெத் நான் இன்னைக்குதான் உன்னை முதல் தடவை ஸ்கிரப்போட கான்சர்ட்ல பார்த்தேன் உன்னோட அவ்வளவு அழகான ஸ்மைலை பார்த்துட்டு எனக்கு இந்த பாட்டு எழுதுணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது இப்படி சொல்லிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான் அந்த பாட்டோட லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா உன்னோட இந்த ஒரு சின்ன சிரிப்பு போதும் உலகத்துல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் மறந்துடுவேன் உன் வாயில இருந்து வர ஒரு வார்த்தை போதும் எனக்கு அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமானதுன்னு உன்னை பார்த்தோன்னதான் தெரிஞ்சது இது வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு உணர்வு எப்படின்னா நான் கண்ணை மூடினாலும் அப்பயும் உன்னைதான் பாத்துட்டு இருக்கேன் உன்னை பார்த்த அந்த

சராவத் இந்த பாட்டு பாடி முடிச்சிட்டு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் ஆனா இந்த வீடியோவை தாண்டி அது உனக்கு தெரியப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு தயின் சிரிச்சுட்டு சராவத்தை பார்த்துட்டு எனக்கும் ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் நல்ல வேளை சராவத் நீ இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்ட தான் நம்ம இப்போ ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்ல சராவத் இதுக்கு நான் வேண்டிக்கிட்டதுனால நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணோம் ஆனா நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாள் தேடியும் நீ கிடைக்கலன்னு சொன்னவே நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் அப்ப எதேச்சா ஒரு நான் உன்னை யூனிவர்சிட்டியில பார்த்தேன் உன்னை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இப்ப நான் பேசினே நான் முத்தம் கொடுத்துருவேன் ஒரு பையன் கிட்ட சொன்னேன் அவன் தான் நான் தேடின பையன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னேன் அடுத்து நீ எனக்கு இமெயில் அனுப்பிச்ச தெரியுமா அதை பார்த்து பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நானே டிம்மு கிட்ட போயிட்டு உன்னை எப்படியாச்சும் இந்த மியூசிக் கிளப்ல சேர்த்துக்கோன்னு சொன்னேன் அதுக்கு டிம்மு ஏன்னு கேட்க எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு டிம் கிட்ட கேட்டுக்கிட்டேன் சோ தைன் நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல நம்ம தான் நம்ம ரெண்டு பேர் முடிவு தான் நம்ம ஒன்னா இது ஒரு கோ இன்சிடென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல தைன் சராவத்தையே பார்த்து சிரிச்சுட்டு இருக்க சராவத் மெதுவாக தைனோட தலையை கோதி விட்டுட்டு அதனால இனிமேல் நீ இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணி உன்னையே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்ல இப்போ வெளியில மழை விட்டுடவே மடையும் நினைச்சு வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியில வந்த உடனே நல்லா ஜில்லுன்னு காத்து மேகமெல்லாம் விலகி அழகான பிறை நிலா சுற்றி நிறைய நட்சத்திரம் பார்க்குறாங்க இதை பார்த்து தைன் ரொம்ப சந்தோஷப்படுறான் சராவத் அவனை பார்த்துட்டு பாத்தியா நான் சொன்னல எதுவுமே தப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோல் மேல கை போட்டுக்கிட்டு அந்த நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்டு ஜில்லுன்னு ஒரு காத்து அழகான பிறை நிலா சுத்தி நிறைய நட்சத்திரம் கூடிய நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு சொர்க்கோனா இப்படிதான் இருக்குமோன்னு நமக்கு நினைக்க தோன்ற அளவுக்கு ஒரு மூமெண்ட்ல இந்த பியூட்டிஃபுல்லான லவ்லியான மூமெண்டோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ பார்த்துடலாம் அண்டில் தென் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி ஹாவ் லவ் ஜியர்ஸ் Bye.